அல்ஹந்துல்லாத் வசலாம் இல்ல தராவிஹுடைய தொழுகையை வீட்டிலேயே தொழுகலாமா அப்படி வீட்டிலே தொழுவதாக இருந்தால் தனியாக தொழுகலாமா அல்லது ஜமாஹத்தோடுதான் தொழுக வேண்டுமா என்பதை நாம் பார்ப்போம் தராவிஹுடைய தொழுகை சுண்ணத்தான ஒரு இரவு தொழுகையாகும் நபிசல்லாஹ் வாலே வசல்லம் அவர்களும் இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் சஹாபாக்களும் இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் நபிசல்லா வாய் வசல்லம் அவர்கள் வீட்டிலேயும் இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் பள்ளிவாசலிலும் இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் இந்த தொழுகையை நாம் தனியாக தொழுகலாமா என்றால் தாராளமாக தொழுகலாம் அல்லாஹ் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வான் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் காம ரமதான ஈமன் யார் ரமதானுடைய மாதத்திலே ஈமானோடும் அல்லாஹ்விடம் அதற்கான நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவர் இதுவரை செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது ஆனால் தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவதுதான் சிறந்ததாகும் அபூதர் அல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இமாமி யார் இரவு தொழுகையை இமாமோடு நின்று தொழுகிறாரோ இமாம் அந்த தொழுகையை முடிக்கும் வரை அந்த தொழுகையில் அவர் நிலைத்திருந்தால் அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் அந்த நபருக்கு கொடுக்கின்றான் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் திருமீதி என்கிற நபிமொழி தொகுப்பிலே எட்நூத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது அவுலாஹு ஆலம் இமாமாக இருப்பவருக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் பெண்கள் இமாமத் செய்யலாமா சிறுவர்கள் இமாமத் செய்யலாமா என்ற விவரத்தை இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம்